நெட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஒரு ஃபாலோப்பை உடையவே கூடாது. பத்து பை பத்து, பத்துக்கு பத்து க்ளோசிங் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. பத்துக்கு பை க்ளோசிங்னா ஒன்று அவன் வந்து நெட்ஒர்க்கராக ஜாயின் பண்ணணும் நம்ம கம்மையில், இல்லைன்னா அவனோட இறுதி சடங்கு அட்டன் பண்ணணும். அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த அது வரைக்கும் அவனை விடக்கூடாது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓநாய்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாடெல்லாம் பிடிச்சா சுற்றி 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 பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே விட மோசமான ஆளாக இருக்கணும்னு சொல்ல வரல. பட் ஒரு தடவை நம்ம வந்து யாராவது ஃபாலோப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணும், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு லைஃப் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டகாலம் வரும், எல்லாருக்கும் நம்ம நெட் மார்க்கெட்டிங் ஏன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா புரிகிற ஒரு காலம் வரும். அது வரைக்கும் அவனை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே தப்பு வந்து அவன் மேலே கிடையாது, தப்பு நம்ம மேலே இருக்கும். நம்ம இது போதுமான ஃபாலோஅப் பண்ண மாட்டோம், போதுமான சிஸ்டம் க்ரியேட் பண்ண மாட்டோம், போதுமான டேட்டா மெயின்டைன் பண்ண மாட்டோம், எப்போ எங்கே யாருக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். நம்மளோட எந்த லிஸ்ட்டுமே கிடையாது, சோம்பேறிங்க முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலாம் நம்ம இருக்கிறது. அப்புறம் வந்து நெட் மார்க்கெட்டிங் கூட சொல்கிறோம், எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்கணும் அவங்கள்ட்ட நம்பர் வாங்கணும் எழுதணும் அவங்கள வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதுக்குன்னு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணும், ஒரு ஒரு டேட்டா எக்ஸல் ஷீட் கம்ப்யூட்டர் தெரியாதவங்க டைரி மெயின்டைன் பண்ணலாம். அது பண்ணி அதை வந்து எழுதிட்டே இருக்கணும், என்றைக்கு எவனை பார்த்தோம், எவன் சொன்னான், என்ன பேக்ரவுண்ட், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனை பற்றி அவனை மட்டுமே பற்றி பேசுங்க, அவனை மட்டுமே தெரிஞ்சுக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், எது பண்ணுறது தெரியுங்க. அவனை பிஸ்னஸ் கூப்பிடாதீங்க. வந்தால் ஓகே, வரட்டா ஓகே, ஆனால் நான் உன்னை விட மாட்டேடா, நான் உன்னை விட மாட்டேன், உன் கூடயே இருப்பேன், நீ எங்கே தான் போகிறேன்னு பார்ப்போம், நீ என்ன தான் செய்யறேன்னு பார்ப்போம், என்ன தொழில் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாகிறது நான் உனக்கு பார்த்துட்டு தான் இருக்கடா, கூட வரண்டா அப்படின்னு. லட்ச லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெஞ்சைசி எடுத்து பெரிய கலக்கி காரு கார்களெலாம் வாங்கினவங்க காணாமல் போயிடுவான். நெட் மார்க்கெட்டிங்கில் ஐயோ அந்த கொளுத்து பிடிச்சி காணாமல் போயிருக்கானா இல்லைன்னு இல்லை. பட் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்காது. ஸோ குக்கு காத்த மாதிரி காத்துக்கிட்டே இருங்க. தப்பு அவன் மேலே இல்லை, தப்பு நம்ம மேலே இல்லை. நம்மகிட்ட அந்த தினமும் கான்டாக்ட் பண்ணது கிடையாது, தினமும் ப்ராஸ்பெக்ட்ஸ் பண்ணது கிடையாது, தினமும் புது புது ஆட்களை பார்க்கறது கிடையாது. சும்மாவே நம்ம நினச்சா 2000 கான்டாக்ட்ஸ் இப்போனாலும் எடுக்க முடியும். ஆனால் ரொம்ப ஷாக்கிங்கான மேட்டர் என்னென்னா நமக்கே தெரியாது அது மறந்துட்டோம் அப்படின்னு. ஸோ டேக் கான்டாக்ட்ஸ், அவங்கள வந்து ஃபுல்லாக கண்டுபிடிங்க, அவன் யார், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஏது செஞ்சிட்ருக்கான ஃபாலோ பண்ணுங்கள். நினச்சாலே நம்ம 2000 கான்டாக்ட் இப்போவுமே எடுக்க முடியும். கூடி சீக்கிரம் நான் அதுக்கு வந்து எப்படி அந்த கான்டெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பப்ளிக் பண்ணுறேன், வீடியோஸை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சர்வசாதாரணமாக ஒருத்தர் 2000 கான்டெக்ட்ஸ் இருக்கலாம். அப்புறம் அவனை பிடிச்சி நீ என்னடா பண்ணுற, ஏது பண்ணுற, அவனை கான்டெக்ட்ஸே இருக்கணும். சும்மா குட் மார்னிங் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிலாம் இல்லை, ஒரு மெமரபிளாக ஒரு ஒரு குவாலிட்டியாக நம்ம அவனை ஃபாலோ பண்ணும், அவன் கூட இருக்கணும். பத்துக்கு பத்து, ஒன்று அவன் சாகணும் அல்லது நம்மகிட்ட ஜாயின் பண்ணும். இதை தவிர அவனுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கக்கூடாது.